ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க. எனக்கே தெரியும் அந்த வீடியோவில் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் அதில் கமெண்ட் கொடுத்தது ரீட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் கமெண்ட் பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க, தேங்க்ஸ் ஃபார் தட். சரி, ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட வீடியோ என்னென்னா, நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூம்னா நம்ம ரைடிங்க்கு தேவையான கிட் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறோம். இன்றைக்கி என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, ஒரு ஹைட்ரேஷன் பேக்குங்க. ஹைட்ரேஷன் பேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்னு ஒரு ரைடராக இருக்கட்டும், இல்லை ஒரு கேம்பிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை ட்ரெக்கிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட் திங் வந்து ஒரு ஹைட்ரேஷன் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு குரூப்பாக ரைட் பண்ணும்போது நமக்கு மட்டும் தண்ணி தாகம் எடுக்கிறதுக்குங்கிறதுக்காக கண்டிப்பாக வண்டி ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு குரூப்பாக ரைட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 2 hours, இல்லை 1 hour, இல்லை 30 minutes ஒருக்கா தான் பிரேக் ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்டாப் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணி ஏதாவது தேவையான இன்டேக் பண்ணிக்கிட்டு கிளம்ப முடியும். பிகாஸ் அந்த கேப்பில் நம்மளுக்கு நீ மட்டும் இன்னொன்னா, நமக்காக ஃப்ரெண்டில் போகிறவங்க, நம்ம பேக்கில் வரவங்க, ஃபுல் ஹோல் டீம் நமக்காக ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஹைட்ரேஷன் பேக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வேலை நம்மளுக்கு அவள் எடுத்தாலும் நமக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு எடுத்தோமா குடிச்சோமா போயிட்டே இருக்கலாம். டெட்ராகோட ஹைட்ரேஷன் பேக் இது வந்து டெட்ராகோட ஹைட்ரேஷன் பேக் 2.5 liter கெப்பாசிட்டி. என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல குட் அண்டர் 1000 rupees, கரெக்டாக 999 rupees நம்ம ஒரு கேமிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரைடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ட்ரெக்கிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக சூட் ஆகுங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நான் வந்து பிளேடரை தனியாக சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிளேடரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலி இது வந்து நமக்கு பேக்கோட பேக்கில் வரும், ஃப்ரெண்டில் வரும். ஸோ நம்ம வந்து இதை உள்ளேருந்து எடுத்து ஃபில் பண்ணணும்னு இல்லை, பேக்குக்குள்ளே வச்சே ஃபில் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி எடுத்து வெளியே காமிச்சேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேக்கில் ஹோல்ட் பண்ணி நம்ம ஜாக்கெட்டுக்கு ஃப்ரெண்டில் வர்றது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃபிட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து ஹெல்மெட் க்ளோஸ் இட்டு தண்ணி தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து கரெக்டாக ஒரு 2.5 liter இது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 hours to 4 hours ரைடுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் போதும், தாராளமாக போதும். ட்ரெக்கிங் போகிறவங்க, கேம்பிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து அதோட பேக், ஓகேவா, இதோட உள்ளே தான் இருக்கும். ஸோ நான் இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. பேக்கோட பேக்கில் தான் இதை ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இங்கே மேலே வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சுட்டு போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா, ஓ சாரி, ஆக்சுவலி மாற்றி போட்டேன். மவுத் வந்து வெளியே வரும், நான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா, ஓப்பன் பண்ணிடுங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகே ரைட். ஓ ஷிட், ஆல்ரெடி ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியிருந்ததுனால தண்ணி வெளியே கொட்டிடுச்சு. இதை இப்படி லாக் பண்ணிட்டோன்னா இனி எந்த இஷ்யூவும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து அவுட்டரில் ஒரு லேயர் இருக்குது. ஸோ நம்ம இந்த லேயரில் ஃபஸ்ட்டு இதை உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இது லாக் ஆயிரும். ஸோ இந்த லேயரில் வந்து உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா, இல்லைனா ஏதாச்சும் சின்னதாக பேப்பர் திங்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சுக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு கொடுக்கல. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்துங்க அந்த ரொம்ப இது இல்லை. இப்போ ஓகே, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது கேப்பில், இந்த கேப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஓகே எனப். ஸோ இதுக்கு பேக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்கள் போட்டு வியர் பண்ணும்போது பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஓகே குட், ஒன்ஸ் போட்டுட்டோன்னா. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டட் டைப் தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கிட்ட நம்ம பிளேடர் இங்கே இருக்குது, பிளேடர் ஃபிட் பண்ணிட்டோன்னா இது நமக்கு ஃப்ரெண்டில் வந்துடும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஓவரால் லுக் காட்டுறேன். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன சொல்கிறேங்க, பெர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெர்ஃபெக்டாக 100,000 ஓகேங்க. ஓகே குட், தெரியும் நம்புகிறேன், பிகாஸ் லோ லைட்டிங் லோவாகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம சிப் பண்ணால் போதும், அது
ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு லக்கேஜ் வைக்கிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பிகாஸ் 100,000 வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும். பஸ்ட் அது வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் லாங் ரைட் போகும்போது உங்களோட பைக்கோட ஆர்சி புக்ஸ், இன்சூரன்ஸ், லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பேக்கில் லக்கேஜ் கேரியர் பண்ணி வச்சுருக்கும் போது உடனே திருப்பி லக்கேஜ் பிரித்து எடுத்து காணிக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு ஜெராக்ஸ் மட்டும் இங்கே வச்சிட்டிங்கன்னா இங்கே சேஃபாக இருக்கும், எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பெயின் ஆகாத அளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு, ஸ்பாஞ்ச் மெட்டீரியல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா குஷன் சாஃப்டாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுதான் அந்த டியூபு. டியூப்பு பொறுத்த வரைக்குமே குவாலிட்டியாக தாங்க இருக்குது. டியூப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, டியூப் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஈஸி பிளக் அண்ட் ப்ளே தான், டக்னி ஒரு தட்டு தட்டி விட்டு இப்படி லைட்டாக எடுத்துட்டோன்னா போதும். எடுத்துகிட்டு ஹெல்மெட்டில் வச்சுட்டு சிப் பண்ணி குடிச்சிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. வர சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஓகே, 1,000 ருபீஸில் ஒரு நல்ல பிளேடர் கொடுத்துருக்காங்கன்னா ஒர்த் ஃபார் தட், அவ்வளோதான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து. உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டில் ஒரு நல்ல வீடியோட திருப்பி மீட் பண்ணலாம். ஸோ பை கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.